இனி தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் கலாச்சாரம் வேகமாக பரவிட்டிருக்கு. பொண்ணுங்க புதுசாக பழகிறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் உடனே நம்பி அவங்க வலையில் விழாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெல், இந்த ஆப்ரேஷனோட பேர் டிஏடி. நம்ம சென்னை ஹார்பருக்கு போகிற ரோட்ஸை பிளாக் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணால் நம்மளால் ஈஸியாக ஒரு மேஜர் கேட்ச் பண்ண முடியும். யார் ஸ்டேஷனில் புது இன்ஸ்பெக்டர்? ருத்ரபிரபன் புதுசு வந்திருக்கேன், தர்மபுரி இருக்கிறேன். ஆள் எப்படி? நமக்கெல்லாம் அடையும் போக மாட்டேன் தலைவரே, இல்லங்கம்மா நல்லா இருக்கான். யார் என்ன அரசியல் பேசணும், எதை பத்தி போராடணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். உன மறுபடியும் நான் எந்த மேடையிலும் பார்க்க கூடாது. பார்த்தேன், மொத்தவனை கொளுத்தி போட்டு அங்கேயே உனக்கு வீர உனக்கு கூட நடத்திடுவேன். சார், சார், இது கமர்ஷியல் கேஸ், இவங்க ஸ்டேஷன் கூட்டு போய் எஃப்ஐஆர் போடுங்க. கிறிஸ்துவ மதம் மாறிய ஒருவரின் மரணத்திற்கு இந்திய அரசியல் சாசன சட்டப்படி பிசிஆர் ஆக்ட் செல்லாது. மதம் மாறிட்டா ஜாதியை பயன்படுத்த கூடாதுன்னு விழிப்புணர்வு வந்துட்டா எவன் மாறுவான்? இங்க மதத்தை விட ஜாதிக்குத்தான் வேறு. புதுசா எவனும் மாறவும் மாட்டான், மாறினவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ருத்ரன், சில நேரங்கள்ல தப்பு ஒத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ருத்ரபிரபாகரன், இது சாதாரண கேஸ்ல ருத்ரன், இந்தியாவிலே இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நாம குமர சாமிய பிசாசுன்னு சொல்லிட்டு சுத்திராம்பார் ஒரு கும்பல், அவனெல்லாம் நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடலாம். நான் என் வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன போய் ஜாதி வெறியன்னு ஊரெல்லாம் பேச வச்சு இதுக்கிட்ட அந்த கேவலமான அரசியல்?